ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் மனசில் நல்ல கவனமாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம மாதங்களில் ஜனவரி பிப்ரவரி வருது, அது மாதிரி சித்திரை அப்படி பங்குனி வரைக்கும் வரத, ஒரு சித்திரைன்னா கோடை உற்சவம் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் நவராத்திரி வருதா, புரட்டாசியில் நவராத்திரி, ஐப்பசியில் தீபாவளி, அந்த மாதிரியெல்லாம் மாதங்களில் யாராக இருந்தாலும் நினச்சிப்பா இப்போ வருமே இந்த உற்சவம், இது வருமே அப்படின்றது நம்மளோட தினசரி விஷயமாக இருந்தது. ஆனால் இனிமே எல்லாரும் ஒரு மாதம்னு பிறந்ததுன்னா அதில் பெரியவா என்ன அவதரிச்சா என்ன சொன்னால் அந்த விஷயத்தில் எல்லாருக்கும் தெரியணும். இதுக்கு வந்து ஒரு காஸ்ட்டு கிரீடுன்னு சொல்லுவா, குலம் கோத்திரம் அதெல்லாம் அவசியம் இல்லை. மனுஷனாக பிறந்திருக்கோம், ஒரு பெரியவர் ஒருத்தர் நல்லது பண்ணியிருக்கார், அவரோட நட்சத்திரம் சித்திரை மாதம் திருவாதிரை, ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த நாள். அவருக்கு ஸ்ரீபெரும்புதூரில் இடம் இருக்குது, கோவில் இருக்குது, பெருமாள் கோவிலும் இருக்குது, அவர் அவதரித்த இடமும் இருக்குது. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ஸ்ரீ ராமானுஜர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவம்ன்ற ஒரு ஏற்பாடு பண்ணி அதில் எல்லாரையும் ஒன்று சேர்த்து எல்லாரும் நல்லபடியாக பகவானை பிரார்த்திக்கணும், ஓம் நமோ நாராயணான்றதை எல்லாரும் சொல்லணும், அதுக்கு வயசு வித்தியாசமோ இந்த இடத்துல பிறந்தோம் அதில் இருந்தோம் இப்படி இருந்தோம் அதெல்லாம் கணக்கே கிடையாது. மனுஷனாக பிறந்தோம், வாய் பேச முடியுறது, மனசு நினைக்க முடியுறது, அதுக்கு நம்ம பகவானை பிரார்த்திக்கணுன்ற சொல்ல ஒரே வழியை கொடுத்தார் அவர். அதனால் எல்லா ஜனங்களையும் எல்லா மக்களையும் ஒன்றா திரட்டி, நான் நரகம் போனாலும் பரவாயில்ல எல்லாரும் மேலே வரணும் அப்படின்னு நினச்சார். அதனால சித்திரை மாதம்னோட திருவாதிரைனா ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த தினம் அப்படின்னு சின்ன குழந்தைக்கு கூட தெரிகிறபடி நம்ம தான் அதை சொல்லித்தரணும். அதே மாதிரி ஒரு கோவில் நிர்வாகத்தை அவர் கொண்டு வந்தது 1000 வருஷம் முன்னாடி. அவர் கொண்டு வந்தது என்ன, ஒரு கோவில்னால் எப்படி இருக்கணும், அதில் உள்ள பெருமாள் அர்ச்சனை பண்ணுறவா அர்ச்சகர், அதுக்கு அந்த அம்சி பண்ணுறதுக்கு அவருக்கு நிவேதனம் பண்ணுறதுக்கு சாதம் மற்றபடி புளியோதரை அந்த மாதிரி பண்ணுற உபகரணங்களை பண்ணுறவா பர்ஜாரகான்னு வச்சா, பெருமாளை உள்ளேந்து ஏழை பண்ணி அதில் வரவாளுக்கு அழைச்சின் வரவாளை ஸ்ரீபாதம் தாங்கிகள்னு சொன்னான். அந்த மாதிரி பூ கட்டுறவா, அது மாதிரி கல்பூரம் விற்கிறவா, நெய் விற்கிறவா, அது மாதிரி பெருமாள் ஒரு கோவில்னு இருந்தால் அதுலேருந்து பிழைக்க வழி செஞ்சவர் அவர். எல்லாருக்குமே ஒவ்வொரு வழி கொடுத்தார், அதனால் எல்லாருமே அதில் பயனடைஞ்சாங்க. அதனால் கோவில் உள்ளே போனோம்னா அவ்வாவாலை பார்த்துட்டு அவள் நன்னா இருக்கணும். நம்ம கோவிலில் போய் உள்ளே பகவானை பிரார்த்தனைக்கு போது இந்த வந்து உன்னை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சக்தி கொடுத்தியேன்னு வேண்டிட்டு லோக சேமார்த்தமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன்.